ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அஸ்வின் பற்றின ஒரு அப்டேட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அஸ்வின் வந்துட்டு ஒரு விஷயத்த மக்களுக்காக ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டோரியில் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது தான் வந்துட்டு நம்ம அஸ்வினோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இதில் இன்றைக்கி அவர் வச்சுருக்க ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போஸ்ட் வச்சுருக்கிறாரு. வில் பி கோயிங் லைவ் ஆன் மை யூடியூப் சேனல் ஒன்ஸ் ஐ ரீச் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஸ்டே டியூன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம அஸ்வினோடைய இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு இப்போது 9,69,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு 10 லேக்ஸ் வந்துட்டு எப்போ ரீச் ஆகுதோ அப்போது வந்துட்டு நம்ம அஸ்வின் வந்துட்டு அவரோட யூடியூப் சேனலில் லைவ் வரதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதோட ஒரு அப்டேட்டை தான் வந்துட்டு முன்கூட்டியே அவருடைய ஸ்டோரியில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வித்தின் 1 வீக்கில் வந்துட்டு கண்டிப்பாக 10 லேக்ஸ் ஃபாலோவர் வந்துட்டு நம்ம அஸ்வின் வந்து ரீச் பண்ணிடுவார். ஸோ நம்ம அஸ்வினோட லைவுக்காக நிறைய பேர் வெயிட்டிங் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அஸ்வின் வந்துட்டு இந்த ஒரு குக்கு வித் கோமாளிக்கு முன்னாலே வந்துட்டு நம்ம விஜய் டிவிக்கு அறிமுகம் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கூட, இப்போ வந்துட்டு குக்கு வித் கோமாளியில் நம்ம ஷிவாங்கி அண்ட் வந்து அஸ்வின் இவங்க ரெண்டு பேருடைய பேர் வந்துட்டு எப்போ ரசிகர்கள்னாலேயும் மக்கள்னாலேயும் அதிகமாக ரசிக்கப்பட ஆரம்பிச்சதோ அந்த ஒரு நிமிஷத்தில் இருந்தே நம்ம அஸ்வினுடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸை வந்துட்டு எகிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ யார் யாரெல்லாம் நம்ம ஷிவாங்கியை வந்துட்டு லவ் மீன் ஷிவாங்கியை வந்துட்டு அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஷிவாங்கி மேலே வச்சுருந்தாங்களோ, ஷிவாங்கியோட ரசிகர்களாக யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ அஸ்வின் பக்கமும் திரும்பிட்டாங்க. ஸோ வந்து நம்ம ஷிவாங்கி ரசிகர்கள் எல்லாமே இப்போ அஸ்வின்க்கும் ரசிகர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனாலேயே இவருடைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு அதிகமாகிட்டே வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஸ்வின் வந்துட்டு லைவ் வந்தார் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம ஷிவாங்கி பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷிவாங்கியே கூட அந்த லைவ் செக்ஷனில் வந்துட்டு கனெக்ட் பண்ணி ரெண்டு பேரையும் ஒன்றா பேசிட்டு அந்த ஒரு மொமெண்ட் செக்மெண்ட் எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நம்ம ஷிவாங்கி அண்ட் அஸ்வினோட ரசிகர்கள் எல்லாருமே இந்த ஒரு போஸ்ட் பார்த்ததை கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷிவாங்கி பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம அஸ்வின்கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷிவாங்கியோட எடுத்த ஃபோட்டோஸை வந்துட்டு நிறைய ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு அஸ்வின்கிட்ட நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் வச்சுட்டு வராங்க. ஸோ அதுபடி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம ஷிவாங்கி கூட எடுத்த சில ஃபோட்டோஸ்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம அஸ்வின் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ அது எல்லா ஒரு ஒரு ஃபோட்டோவுமே அவ்வளோ வைரலாக வந்துட்டு மக்கள் மத்தியில் ரீச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அஸ்வின் வந்துட்டு அவருடைய ஃபேன்ஸோட ஆசைக்கு இணங்க கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு யூடியூப் லைவில் வந்துட்டு நம்ம ஷிவாங்கியோட வருவார் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னொரு ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு நம்ம அஸ்வின். ஸோ ஆல்ரெடி நம்ம அஸ்வின்க்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் இப்போ வந்துட்டு அவருடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவர் போடுற ஒரு ஒரு குட்டி குட்டி போஸ்ட் அண்ட் ஸ்டோரி எல்லாமே வந்துட்டு அதிகமாக வைரலாக பார்க்கப்படுற ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஸோ அந்த வகையில் போட்ட ஒரு போஸ்ட் தான் இது. செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காரு நம்ம அஸ்வின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மீம்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அஸ்வின் அண்ட் ரக்ஷன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ எனக்கே இந்த ஒரு விஷயம் முன்னாடி தெரியாது, இப்போ தான் தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மீம்ஸ் போட்டிருக்கிறாங்க. நல்லா சாப்பிட்ற மீன் நல்லா சமைக்கிற ஃப்ரெண்டோட அருமை வந்துட்டு நல்லா சாப்பிட்ற ஃப்ரெண்டுக்கு தாங்க தெரியும். ஸோ வந்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரம் ரூம் பார்ட்னர்லேருந்து இப்போ இந்த செட்டில் வந்துட்டு ஃபுட் பார்ட்னர் வரைக்கும் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ பிளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டு எபிசோடில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ நம்ம சாம் அண்ட் ஷிவாங்கி வந்துட்டு அந்த ஒரு இம்யூனிட்டி பேண்ட் வின் பண்ண அந்த ஒரு தருணம். ஸோ நம்ம ரக்ஷன் வந்துட்டு அஸ்வினை மனமாற பாராட்டுவார், ஹக் பண்ணுவார். ஸோ ஐ லவ் திஸ் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நம்ம அஸ்வின் அவருடைய ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அஸ்வின் அவருடைய ஸ்டோரியில் ஷேர் பண்ண விஷயங்கள். ஸோ இது பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அஸ்வின் வந்துட்டு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணும்போது லைவ் வராரு. ஸோ அவரோட யூடியூப் சேனலோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்.